சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மாரிமா சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நானும் வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவை கொடுக்க ரொம்ப ஆர்வத்தோட சந்தோஷமா இருக்கிறேன். எப்படா இந்த வீடியோ பதிவு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இத்தனை நாட்கள் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அதற்கான நேரம் காலம் வந்து எல்லாமே கூடி வந்திருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். வீடியோவுடைய எண்டில் உங்களுக்கு வந்து இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு. அதனால அதையுமே வெயிட் பண்ணி பாருங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க வீடியோவை. வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு நாள் ஒரு வீடியோ பதிவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளை நான் வந்து மறக்க முடியாது, ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ரெண்டு பேர் கரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க. என்னன்னா, உங்களுக்கு யூடியூப்ல இருந்து இன்கமிங் வந்திருக்கு கரெக்டாக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, என்னுடைய 2 வருட போராட்டத்திற்கு பிறகு எனக்கு யூடியூப்ல இருந்து இன்கமிங் வந்திருக்கு. அது வந்து என்ன சொல்றது, எனக்கு அது பணம் வந்ததுன்றத விட அந்த வந்த நாள் இருக்கு பாருங்க, அந்த நாளை நினைச்சு எனக்கு வந்து சந்தோஷத்துல அப்படியே வாயடிச்சு போய் நிப்பாங்களே அந்த மாதிரி நின்னேன். ஏன்னா அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை சஷ்டி, அதாவது ஜூன் மாசம் 27ஆம் தேதி அன்னைக்குதான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல அந்த பைசா விழுதுங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செயல் இல்லையா? என் பாபாவும் என் முருகரும் எனக்கு வந்து 2 கண்கள் மாதிரி, அவங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தோட தான் இந்த சேனல் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றத, அவங்களோட ஆசீர்வாதத்தோட அந்த நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு சஷ்டியோட கூடிய அந்த நாள்ல எனக்கு அந்த பணம் வந்து கிரெடிட் ஆனதுல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருந்தது. என்னோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 வருட போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து எங்க போச்சுன்னே தெரியல. இப்போ நம்ம எப்படி திருப்பதிக்கு கியூல இவ்வளோ கஷ்டப்பட்டு நின்று போய் பெருமாளை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் எப்போ இன்னொரு தடவை நம்ம திருப்பதிக்கு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரல. வீடியோ வந்து நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணது போட்டது, தலைவலி கண் வலியெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அந்த நாள் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு நாளாக எனக்கு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப இந்த பிரபஞ்சத்திற்கும் என் சாயப்பாவுக்கும் முருகருக்கும் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த யூடியூப்ல நான் ஒரு யூடியூபரா வந்து வெளியே வர்றதுக்கு சாதாரண விஷயமே கிடையாது. எவ்வளவு போராட்டங்கள் அதுல இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு யூடியூபருக்குமே தெரியும். வீடியோவை நினைச்ச நேரத்துக்கு அப்படி டக்குன்னு போட்டுற முடியாது, ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு அதுல. இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி ஒரு வீடியோ போட்டா அந்த வீடியோ ஓடவே ஓடாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, அதை பத்தி பேசலாம். சோ அதை வந்து தனியா ஒரு பதிவு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து புதுசா இச்சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து என்னுடைய அனுபவம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அதனால அதை பத்தி தெளிவான விளக்கத்தோடு நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். இப்போ நம்ம இன்கமிங் கையில வந்துருச்சு, இதை நான் என்ன பண்ண போறேன், என்னென்னலாம் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன், அது மட்டும் இல்ல என்னென்னலாம் வேண்டுதல்கள் வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இல்லையா. முதல் வேண்டுதல் என்னுடைய குலதெய்வம். என் குலதெய்வத்துக்காக வந்து வச்ச வேண்டுதல் வந்து என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். அம்மாவுக்கு தான் முதல்ல நான் பண்ணவும் செஞ்சிட்டேன். வியாழக்கிழமை பைசா வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமையே அம்மாவுக்கு வந்து முதல்ல செஞ்சிட்டேன். அதாவது என்னுடைய குலதெய்வம் வந்து 7 கன்னிமார்கள் இல்லையா, அது 7 இளநீர்கள் வைத்து 7 இளநீர் வாங்கி வச்சு வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வளையல் வச்சு அம்மாவுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல். இது சாதாரணமா வைக்கிற வேண்டுதல் கிடையாது, இதுலயுமே ஒரு சூட்சமம் இருக்கு. ஏன்னா இந்த வேண்டுதல் அந்த மாதிரிங்க, கன்னிமார்களுக்கு இப்படி ஒரு வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா நடக்கவே நடக்காது, எனக்கு இந்த வேண்டுதல் வந்து ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, அப்போ கன்னிமார்களுக்கு இப்படி ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்க, கண்டிப்பா வந்து எத்தனை தடைகள் இருந்தாலும் அது உங்க கைக்கு சேரணும் அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பா வந்து கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் தான் இந்த 7 இளநீர் வேண்டுதல். இதை வந்து ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க, முதல் முறையா நான் ஒரு வேண்டுதல் வச்சேன், அது ரொம்ப ரொம்ப கடினமான வேண்டுதலும் கூட ரொம்ப அழகா வந்து அம்மா எனக்கு நிறைவேற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் 2வது வச்ச வேண்டுதல் தான். யூடியூப்ல சாதிக்கணும்ன்றது பெரிய ஒரு என்னோட ஆம்பிஷனா இருந்தது. அப்படி இருக்கும்போது அம்மா நீ எனக்கு துணையாரு, நானும் இதுல வந்து ஜெயிக்கணுமா, என்னாலையும் முடியும், எனக்கு நீ வந்து உறுதுணையா இருன்னு சொல்லி அம்மா கிட்ட வச்சேன். அம்மா வந்து அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காள், அப்ப நான் அந்த வேண்டுதலை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்ல, அதனாலதான் அம்மாவுக்கு வந்து அழகா அந்த படையல் எல்லாம் போட்டு சூப்பரா வந்து அன்னைக்கு அந்த வேண்டுதல் முடிச்சிட்டேன். நீங்களும் ஒரு சிலர் இந்த மாதிரி வேண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கன்னியம்மா கிட்ட இப்படி ஒரு வேண்டுதல் வைத்து வேண்டிக்கோங்க. இந்த வேண்டுதல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உறவுகள் சம்பந்தமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு உறவு வந்து பிரிஞ்சு இருக்கு, அவங்க வந்து ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா கன்னிமார்களுக்கு இப்படி ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். இந்த வீடியோ பதிவில் இதையுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 2வது ஒரு வேண்டுதல் என்னன்னா, என் சாயப்பாவுக்காக ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். என்னன்னா
கீரை வயலூர்ல இருக்கக்கூடிய சாயப்பாவுக்காக ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். அந்த கோவிலை பத்தி நான் யூடியூப்ல பார்த்த போது மானசீகமா நான் அவர்கிட்ட வேண்டிட்டேன். அப்போ வந்து நான் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் பாபா கிட்ட வேண்டி இருந்தது, நானும் ஒரு யூடியூபரா வந்து ஜெயிக்கணும், பாபா நீங்க எனக்கு துணையா இருங்க, ஏன்னா இந்த சேனலோட பேரு எல்லாம் சாய் செயல், என் சாயப்பா பத்தி பேசணும்னு சொல்லிதான் இந்த சேனலே ஆரம்பிச்சேன். உங்களுடைய உறுதுணையோட இந்த சேனல் வந்து நல்ல தகவல்களை கொடுக்கற ஒரு சேனலா வந்து எனக்கு அங்கீகாரத்தை நீங்க எனக்கு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டி இருந்தேன். பாபாவும் எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அவருக்காக நான் வைத்த வேண்டுதல் தான் என்னால் முடிந்த ஒரு தொகையை, அங்க கோவில் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு, அதற்காக நான் கொடுக்கறேன் பாபா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். என்னோட வேண்டுதல் நிறைவேறினதும் முதல்ல அடுத்த வாரம் வியாழக்கிழமையே அவருக்காக நான் எடுத்து வச்சிருந்த தொகையும் நான் வந்து கோவிலுக்காக கொடுத்துட்டேன். இந்த கோவிலை பத்தி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கீழவயலூர் பாபாவுடைய சக்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப நாளா வரவேண்டிய ஒரு தொகை வராமலே இருக்கு, இல்ல நீங்க வந்து ரொம்ப ஒரு இடத்துல வந்து கடன் பட்டிருக்கீங்க, உங்களால கொடுக்கவே முடியல, இந்த பணம் பிரச்சனையான வேண்டுதல்களுக்கு இந்த கீழவயலூர் பாபா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுப்பாரு. இவருடைய சக்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல தொகை வரணும், வராமலே இருக்கு, இல்ல நீங்க கடன் பட்டிருக்கீங்கன்னா அந்த தொகையை நான் வந்து கொடுக்கணும், இல்ல அந்த தொகை எனக்கு வரணும், வந்துட்டா என்னால முடிஞ்ச ஒரு தொகையை உங்களுக்கு காணிக்கையா நான் கொடுக்கறேன் பாபான்னு நீங்க மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வழியை வந்து பாபா உருவாக்கி கொடுப்பாரு. உங்களுக்கு வரவேண்டிய இடத்துல இருந்து வர்றதுக்கான வழியை உருவாக்குவாரு. நீங்க கடன் பட்டிருக்கீங்கன்னா அந்த தொகையை எப்படியாவது புரட்டி கொடுக்கறதுக்கான வழியை உங்களுக்கு உருவாக்கி தருவாரு. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு வேண்டுதல் வச்சீங்களே, அவர் ஒரு காணிக்கையை நான் உங்களுக்கு தரேன் பாபான்னு அந்த காணிக்கையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். சூப்பரா ஞாபகப்படுத்தி அந்த காணிக்கையை கொடுக்கறதுக்கும் அவர் உங்களுக்கு வரவு கொடுப்பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு மகான் தான் கீழவயலூர் பாபா. இவரை பத்தி இந்த அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா பணம் விஷயத்துல நீங்க வேண்டி பாருங்க, கண்டிப்பா கை மேல பலன் தரக்கூடிய கீழவயலூர் பாபா. இவரு ரெண்டாவது வேண்டுதலை நல்லபடியா முடிச்சிட்டேன். மூணாவது வேற யாருக்கு? முருகப்பெருமானுக்கு தான். முருகப்பெருமானுக்கு நான் வைத்த வேண்டுதல் என்ன தெரியுமா? அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரேன், உங்களுக்கு வந்து ஆடை வாங்கி தரேன், மாலை வாங்கி சார்த்துறேன், உண்டியில இவ்வளவு தொகை போடுறேன், இதெல்லாம் நான் வேண்டல. என்ன தெரியுமா வேண்டேன்? எங்க வீட்டுக்கு பக்கத்துல பிரசித்தி பெற்ற திருக்கோவில் அப்படின்னா திருப்போரூர் முருகன் கோவில். அதனால முடிந்தது அன்னதானம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வேண்டிக்கிட்டேன். நீங்க முருகருக்கு இப்படி ஒரு வேண்டுதல் வச்சாலும் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, உங்களோட வேண்டுதல் வந்து இதை வாங்கித்தர அதை வாங்கித்தர உண்டியில பணம் போடுறேன்னு வேண்டிக்கிறத விட நாலு பேர் இல்லாத பட்டவங்களுக்கு ஒரு பொருளா வாங்கி கொடுக்கறேன், இல்ல அன்னதானம் பண்றேன்னு சொல்லி வேண்டி பாருங்க, கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். முருகன் கோவில் வாசல்ல நிறைய பேர் முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என் கையாலே சமைச்சு குறைஞ்சது ஒரு 20 பேருக்காவது அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வேண்டி இருக்கிறேன். இந்த அன்னதானத்தை பத்தி நான் முக்கியமா சொல்லி ஆகணும். இந்த அன்னதானமானது நான் தனிப்பட்ட முறையில ஏதோ என் பணத்தை கொண்டு போய் நான் செய்யறேன் அப்படின்னு மட்டும் யாருமே நினைச்சிடாதீங்க. இது ஏன்னா இந்த பணம் உங்களுடைய பணம், இல்ல இல்ல நம்ம பணம், நம்ம பணத்துலதான் நம்மளால முடிஞ்சது ஒரு 20 இல்லனா ஒரு 30 பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேங்க. இது ஏன் நம்ம பணம்னு சொல்றேன்னா, நீங்க இல்லாம எனக்கு இந்த பணம் வரல இல்லையா, நீங்க எல்லாரும் கொடுக்கற அந்த ஒரு நிமிஷம் தான் இங்க பதிவாகி எனக்கு அந்த பணமும் ஒண்ணு வந்திருக்குன்னு போது நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அந்த அன்னதானம் பண்ண போறோம். முடிஞ்ச வரைக்கும் என் கையால செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு எப்படின்னு பாக்குறேங்க. அன்னைக்கு பார்த்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அந்த அன்னதானம் செய்ய போறோம். அந்த அன்னதானமானது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்ய போறோம். அதையும் நான் சொல்றேன், ஒரு விஷயம் செய்யறோம் போது அது எந்த எதிர்பார்ப்பும் வைக்க கூடாதுல, எனக்கு புண்ணியம் வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சுல இந்த அன்னதானம் செய்ய போறதுல, இப்படி ஒரு விஷயத்த செய்ய கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ற விதமா நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். இதற்கு உங்க எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எனக்கு இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்ப எனக்கு வந்து யூடியூப்ல இருந்து ஒரு வருமானம் வந்தது, மூணு தெய்வத்துக்கும் வந்து வேண்டுதல் வச்சிருந்தேன், நல்லபடியா எல்லா வேண்டுதலும் முடிச்சிட்டேன். ஆனா என்னுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்லையா, அதுவும் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். என்னன்னா ஒரு 6 பேருக்கு ஓம் விளக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வச்சிருந்த வேண்டுதல் அதுதான். அந்த 6 ஓம் விளக்கு வாங்கி நான் கொடுத்துட்டேன். வந்து சஸ்பென்ஸா நான் செஞ்சதுங்க. என்னன்னா என்னுடைய சேனல் வளர்ச்சி ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு யார் யார் தொடர்ந்து எனக்கு கமெண்ட்ஸ் போட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியும்ன்றதுனால அவங்கள நான் மிஸ் பண்ணக்கூடாது. முதல்ல எடுத்ததும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஒரு 6 பேருக்கு நான் ஓம் விளக்கு வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா அந்த 6 பேரோட இந்த கிவ் அவே முடியாது, இது தொடர்ந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதா என்னுடைய ரொம்ப ரொம்ப ஆசை. இது என்னுடைய ஆசையில என் கணவருக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு ஆசை.
ஏன்னா நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் நீங்க பார்த்தாதானே எனக்கு வியூஸ் வரும், நீங்க பார்த்தாதானே எனக்கு வந்து ரெவென்யூன்னு ஒண்ணு வரும். அப்போ உங்களுடைய நேரத்தை எனக்கு கொடுக்குறீங்க இல்லையா, உங்களுடைய பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா, உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அதற்கான வருமானம் அந்த அளவுக்கு இன்னும் வரல. ஏன்னா ஒரு $100 சேர்ந்தாதான் எனக்கு வந்து மாதம் இவ்வளோன்னு வரும், மாசம் மாசம் எனக்கு வந்து $100 சேருமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்குலாம் வியூஸ் போல, குறைஞ்சது 2 இல்லை 3 மாசம் ஆனாதான் ஒரு $100 சேரும். ஸோ மாசம் மாசம் என்னால் செய்ய முடியலனாலும் 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை எனக்கு வரக்கூடிய பணத்துல இருந்து கண்டிப்பா ஒரு தொகையை ஒதுக்குவேன். அதுல பாதி நம்ம இந்த மாதிரி அன்னதானம் செய்யறதுக்காகவும் பாதியை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக வேல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். முதல்ல எனக்கு வந்து வேல் தான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், என்னன்னு தெரியல. முருகர் எனக்கு கனவுல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து நான் ஓம் விளக்கு கொடுக்குற மாதிரிதான் கனவு வந்துச்சு. அதனாலதான் முதல் முதல்ல ஒரு 6 விளக்கா வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் எல்லாருக்கும் எனக்கு வேல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. மாதம் மாதம் இல்ல 2 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தொகையில 6 பேருக்கு நான் வந்து வேல் வாங்கி தரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதற்கு நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணணும், என்ன தெரியுமா, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். ஆதரவுன்றது லைக் போட மறந்துட மாட்டீங்க, கண்டிப்பா போட்டுருவீங்க. அதோட உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுக்கணும். ஏன்னா இப்ப எப்படி நான் அந்த 6 பேரை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப நாளா யார் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும், அந்த ஐடி தெரியும், அந்த லோகோவும் பாத்துருவேன். அப்படிதான் வந்து அந்த 6 பேரை நான் செலக்ட் பண்ணேன். இதுக்கப்புறமா நான் எப்படி 6 பேரை எடுக்க போறேன் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய அன்பான கமெண்ட்ஸை வந்து எனக்கு கொடுங்க. நிறை குறை என்னுடைய சேனல்ல எதுவாக இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்ல, நான் உங்க வீட்டு பெண்ணாதான் நீங்க எல்லாருமே பாக்குறீங்கன்னும் போது என்ன சரியான பாதையில வழி நடத்தக்கூடிய உரிமையோ உங்களுக்கு இருக்குங்க. என்னுடைய வீடியோ பதிவுல நிறை குறை எதுவாக இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். குறையாக இருந்தால் ஆனா அதை திருத்திப்பேன். இன்னும் எந்த மாதிரியான ஆன்மீக தகவல்கள் கூடிய வீடியோ பதிவு கொடுக்கணும் அப்படின்றத நீங்க வந்து சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம சேனல் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல்ல இன்னும் அழகான முறையில நம்ம வழி நடத்தி கொண்டு போகலாம். இது நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும், லைக் போட்டிருக்கணும், உங்க அழகான கமெண்ட்ஸ் எனக்கு கொடுக்கணும், சரிங்களா. இப்போ இதுல ஒரு சிலர் அம்மாக்கள் நினைக்கலாம் என்னன்னா, அம்மா எனக்கு கமெண்ட் போடவே தெரியாதே அப்படின்னு சொல்வீங்க. முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, உங்க பொண்ணுக்காக நீங்க கமெண்ட் போட போறீங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட இது எப்படிப்பா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு தம்ஸ் அப் ஆகுது கொடுத்து விட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா யார் யார் எந்தெந்த ஐடியில இருந்து எனக்கு ரொம்ப நாளா உங்களோட ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நானும் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு பரிசா வந்து உங்களுக்கு வேல் கிடைக்கும். அந்த வேல் வந்து சாதாரணமான ஒரு வேல் இல்ல, அந்த வேலை பாத்தீங்கன்னா இது நம்ம கையில இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்ட விதமா இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு வேல் தான் உங்களுக்கு நான் பரிசா கொடுக்க போறேன். அதனால தொடர்ந்து நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலுக்கு உங்களோட அன்பான ஆதரவை தரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சின்ன விஷயம் மட்டும் என்னன்னா, உங்களோட ஐடி நேம் மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து பேர் சரியா புரிய மாட்டேங்குது, அதனால ஐடி நேம் மட்டும் கொஞ்சம் கரெக்டா வச்சுட்டு உங்களுடைய இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த கிவ் அவே வந்து ஏதோ 1 மாசம் 2 மாசம் கொடுத்துட்டு நான் நிறுத்த போறது கிடையாது. என்னுடைய எல்லாம் சாய் செயல் சேனல் எவ்வளவு நாட்கள் இந்த யூடியூப்ல இருக்கும், என்னுடைய காலம் எவ்வளவு நாட்கள் இந்த யூடியூப்ல தொடருதோ அவ்வளோ நாட்களுக்கும் தொடர்ந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த 6ன்றது இன்னும் நிறைய பெருகணும், நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நம்மளால முடிஞ்ச உதவிய பொது நலமாகவும் நம்ம நிறைய பேருக்கு சேவை செய்யணும். அதனால இந்த சேனலை உயர்த்தக்கூடிய பொறுப்பு நம்ம உங்க எல்லார் கையிலயும் இருக்கு. நம்மளால முடிஞ்சதான் மத்தவங்களுக்கு கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும் இல்லையா, அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, வீடியோவோட எண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்காக இன்ப பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன், அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போமா. நான் ஒரு வீடியோ பதிவுல சொன்னேன், எல்லாரும் வந்து திருப்புகழ் கேக்குறீங்க, ஆனா என்கிட்ட திருப்புகழ் புத்தகம் இல்லங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமா வாங்கி வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இது வந்து முருகப்பெருமானுடைய அப்பாவுடைய காதுல விழுந்துருச்சு. என்னன்னா, என்னுடைய மகனுடைய புத்தகம் வந்து நீ எப்படி இல்லன்னு சொல்லலாம், நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துல இருந்து நமக்கு 50 திருப்புகழ் புத்தகம் வாங்கி ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய பெரிய மனசு எல்லாம் முருகன் செயல்னு சொல்லிட்டாங்களே தவிர அவங்களுடைய பெயர் மென்ஷன் பண்ண வேண்டாம்ட்டாங்க. அதனால திருப்புகழ் புத்தகம் இப்ப நம்ம கையில இருக்கு. இந்த திருப்புகழ் புத்தகத்தோட சிறப்பு என்னன்னா, 108 திருப்புகழை கொண்டது, அதுவும் 4 அடி 8 அடியில் இருக்கக்கூடிய திருப்புகழ்ங்க. படிக்கவும் ரொம்ப எளிமையா இருக்கு. நம்ம எந்த திருப்புகழ் படிக்க போறோமோ அது எதற்காக படிக்க போறோம்ன்ற மேல ஹெட்லைனும் கொடுத்துடுறாங்க. சோ நம்ம வந்து தேர்ந்தெடுத்தும் படிச்சுக்கலாம். இப்போ திருப்புகழ் புத்தகம் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில புத்தகங்களும் இருக்கு.
எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வீடியோ பதிவா காமிக்கிறேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பர் வந்து நான் கீழே கொடுக்கறேன். எல்லாரும் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்புக்கு வந்துருங்க. வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வந்து உங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுங்க. புத்தகங்கள் எல்லாமே இலவசம் தான், ஆனா கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுக்கற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரு ஒரு ஊருக்கு ஏத்த மாதிரி கொரியர் சார்ஜ் மாறுதுன்றதுனால கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு நீங்க எல்லா புத்தகங்களையும் நீங்க வந்து ஃப்ரீயா வாங்கிக்கலாம்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். எந்தெந்த புத்தகம் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க, சரிங்களா? இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கமெண்ட்ஸை நான் ரொம்பவே எதிர்பார்ப்பேன். உங்களோட லைக்ஸும் எந்த அளவுக்கு விழுதுன்றத நான் எதிர்பார்ப்பேன். வீடியோ பதிவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். சத்தியமாவது சரவண பவவே. பலன் தரும் பாராயணம் திருப்புகள், 108 திருப்புகள் இருக்குங்க அந்த புத்தகம் ஒன்று. அப்புறம் சாய்நாதருடைய 108 நாமாவளிகள் சொல்லக்கூடிய எல்லாமே தமிழ் தான். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் 108 பாபாவுடைய போற்றிகள் புத்தகம் இருக்குது. சண்முக கவசம், பகை கடிதல் எல்லாம் சேர்ந்த புத்தகம். கோளறு பதிகம், விநாயக ரகவல், சிவபுராணம், கோளறு பதிகம் சேர்ந்தது இந்த ஒரு புத்தகமும் சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி ஒரு சில நோட்டில் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அது 1800 முறை எழுதக்கூடிய அந்த நோட்டு புத்தகமும் வந்து காலி பேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எழுதுறவங்க எழுதுவாங்களே அதுதான். ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீராமஜெயம், பாபாவுக்காக எழுதுறது எல்லாமே 1800 முறை எழுதக்கூடிய காலி பேஜஸ் இருக்கிற ஒரு நோட்டு. இது வந்து ஒரு 4 நாள் தான் இருக்குது. தேவைப்படுறவங்க வேணால் சொல்லுங்கள், நான் திரும்ப உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேன். இந்த நம்பருக்கு, கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை தாண்டி இப்போ எல்லார் கையிலும் வேல்மாரல் இருக்குது. இல்லாதவங்க வேல்மாரல் வேணும்னா மென்ஷன் பண்ணுங்கள். அதோட கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, இது எல்லாமே இந்த எல்லா புத்தகங்களுமே ஃப்ரீ தாங்க. கொரியர் சார்ஜ் மட்டும் இடத்துக்கு இடம் மாறுதுன்றதை பொறுத்து அது நீங்கள் தேவையானவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம்.